அது நடக்க கூடாது. என்ன நடந்தது அண்ணா? தேவர்கள் ஆபத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். அவர்களுக்கு என் உதவி தேவைப்படுகிறது. நான் ஏற்கனவே வாயுதேவனின் சக்தியை பயன்படுத்திவிட்டேன். இப்போது என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன தீங்கு நேர்ந்ததோ? இங்கு அமர்ந்த நிலையில் நாம் என்னதான் செய்ய இயலும்? நாம் இனியும் கை கட்டி வாய் மூடி மௌனம் காக்க கூடாது. அசுரன் நம்மை சிறைப்பிடிக்க நாம் அனுமதிக்க கூடாது. நாம் இப்பொழுதே புறப்பட வேண்டும். அங்கு அபாயத்தில் உள்ளவர்களுக்கு உடனே உதவ வேண்டும். யுத்த களத்திற்கு முருகன் வரவில்லை என்றால் நாம் பொறுமை காத்து என்ன பயன்? நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி அந்த அசுரனோடு யுத்தம் செய்வோம். அக்னி தேவனோ அல்லது வாயு தேவனோ, அவர்கள் இருவரும் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. இதோ இப்போது இந்த பிரகஸ்பதியின் முறை. பிரகஸ்பதி, அக்னி தேவனும் அவனது திவ்ய சக்திகளும் இப்பொழுது என் பிடியில். பிரகஸ்பதி, தவத்தில் இருக்கிறாயா? இதுவே உன்னுடைய கடைசி தவம். தவ கோலத்திலேயே நீ உன் மரணத்தை தழுவிக் கொள்ளப் போகிறாய். பிரகஸ்பதி, உன் சீடன் அக்னி தேவனின் அக்னியா நீ எரிந்து சாம்பலாக போகிறாய். பக்கங்கள் எனக்கு நெருப்பின் அபாயத்தை உணர்த்துகின்றன. அந்த நெருப்பை அணைக்க நான் ஏதேனும் செய்தே தீர வேண்டும். காற்றை என்னால் கையாள முடிந்தது. அதே போல் அன்னையின் அருளாலும் வருணதேவனின் கருணையாலும் நான் அடங்காமல் எரியும் அந்த அக்னியை அணைப்பேன். Oh,
இறைவா, இப்போது என்ன செய்வது என்பதை யாம் அறியோம். நாம் மகிஷாசுரனிடமிருந்து தப்பிப்பது இயலாத காரியம் போல் தோன்றுகிறது. இந்த அற்புதம் நிச்சயம் முருகன் அருளால் நடந்தேறி இருக்க வேண்டும். ஆம், நம் வருங்கால சேனாதிபதி முருகனே, நம் தேவகுருவையும் நம்மையும் இந்த அசுரனிடமிருந்து காத்திருக்க வேண்டும். இது முருகனின் செயல் என்றால் அந்த கோழை ஏன் என் முன்னே வர அஞ்சுகிறார்? என் முன்னே வந்து யுத்தம் புரிய அஞ்சி எங்கோ ஒளிந்திருந்து ஏன் இந்த சித்து வேலைகளை என்னிடமே காட்டுகின்றார்? அவன் தேவர்களின் சேனாதிபதி என்பது உண்மையானால், அவன் சுத்த வீரன் என்பது உண்மையானால், என் முன்னே வந்து யுத்தம் புரியட்டும். தாங்களே எனக்கு சிறந்த குரு, தாங்களே எனக்கு சிறந்த வழிகாட்டி. என் மனதில் எழும் பிரச்சனைகளுக்கு தாங்களே நல்ல தீர்வை நல்குகின்றீர்கள். முருகா, உன் பிரச்சனைகளுக்கு உன் ஞானத்திலிருந்து நீயே தீர்வு காண்கிறாய். பிரச்சனைக்கான தீர்வும் உன்னிடத்திலேயே இருக்கிறது. ஆனால் பாராட்டை மட்டும் எனக்கு தருகிறாயே. உன் நற்பண்பை கண்டு நான் வியக்கின்றேன். என்னிடம் பலிக்காது. என் கையால் நீ மரணிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ என்னிடமிருந்து தப்பித்து எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறாய் என்பதை நானும் பார்க்கிறேன். வாரணத்தின் காலடியில் சிக்கிய சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியைப் போல் என் கால்களில் உன்னை இட்டு நசுக்குவேன். நீ என் தவத்தையும் அமைதியையும் வீணடித்து விட்டாய். நான் உன்னை இப்போதே சபிக்கிறேன். உன் நற்செயல்கள் யாவும் இப்போதே நீங்கிவிடும். இந்த கணத்தில் இருந்து உன் பாவத்தின் பாத்திரமானது நிரம்பத் தொடங்கும். நீ எச்செயல் புரிந்தாலும் அது உன்னை மரணத்தை நோக்கியே இழுத்துச் செல்லும். Thank you.
முருகனை கைலாயத்தில் இருந்து வரவழைக்க நான் இவர்களை சிறைபிடித்து விட்டேன். என் திட்டம் நிறைவேறப் போகிறது. இவர்களை மீட்க முருகன் வெளியே வந்தே தீர வேண்டும். நாராயண நாராயண இந்திரதேவா, நீங்கள் மிகவும் தாமதமாக வந்துவிட்டீர்கள். அதற்குள் மகிஷாசுரன் தேவகுருவையும் அக்னி தேவனையும் வாயு தேவனையும் சிறையெடுத்து விட்டான். அவர்களை எங்கே சிறையெடுத்து சென்றான் நாரதரே? யாமறி ஏன் பராபரமே அவர்களை எங்கே கொண்டு சென்றான் என தெரியவில்லையே. நாம் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு தான் கொண்டு சென்றிருப்பான். முருகா, இப்போது உனக்கு என்ன காட்சி தெரிகிறது? எந்த காட்சியும் என் விழிகளுக்கு தெரியவில்லை அண்ணா. எந்த காட்சியும் தெரியவில்லை என்றால் ஏன் இப்படி பதட்டமாக இருக்கின்றாய்? ஏனென்றால் என்னால் உதவ முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியவில்லை அண்ணா. முருகா, உன்னால் இங்கிருந்து என்ன செயலாற்ற முடியுமோ அதை செய்து விட்டாய். ஆகவே நீ கவலை கொள்ள வேண்டாம். பிரச்சனை என்றொன்று இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வும் நிச்சயம் இருக்கும். உரிய காலம் வரும்போது தீர்வு நிச்சயம் பிறக்கும். திக்கற்றவர்களுக்கு தெய்வங்களே துணை, ஆனால் இங்கே தெய்வங்களே திக்கற்று நிற்கின்றன. ஆகவே தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவர் ஒருவராலேயே எங்களை காக்க இயலும். சக்தியை தனக்குள்ளே கொண்டு அகிலத்தையும் அண்ட சராசரத்தையும் காக்கும் பரம்பொருளே, ஆதியும் அந்தமும் அற்று சுடரொளியாய் ஜோதியாய் எழுந்தருளும் ஈசனே, எம் நிலையை பாரீர். அந்த மகிஷாசுரன் அக்னி தேவனையும் வாயு தேவனையும் பாதாள லோகத்திற்கு கவர்ந்து சென்று விட்டான். அவன் நமது தேவகுரு பிரகஸ்பதியையும் விட்டு வைக்கவில்லை. தேவர்கள் மகிஷாசுரன் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். நாராயண நாராயண மகிஷாசுரனின் அட்டூழியங்கள் எல்லைகளை கடந்து விட்டன. அவன் பூலோகத்தில் வாழும் மனித குலத்தவரை நாசம் செய்து கொண்டிருக்கிறார். கண்ணில் தென்படும் மக்களையெல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார். ரிஷிமார்களின் பத்தினிகளையெல்லாம் கவர்ந்து செல்கின்றார். மக்கள் வாழும் கிராமங்களை எல்லாம் அழித்தொழிக்கின்றார். மகிஷாசுரனின் ஆக்ரோஷத்தை எதிர்கொள்ள அந்த அப்பாவி மக்கள் என்ன பிழை புரிந்தார்கள்? பெண்களை ஈனத்திலும் ஈனமாய் இழிவிலும் இழிவாய் நடத்தும் அந்த மகிஷாசுரனுக்கு தகுந்த பாடத்தை போதிக்கப் போவது யாரோ? எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்று நான் அறிவேன் அண்ணா. ஆனால் நமது கடமையை நாம் ஆற்ற வேண்டும் அல்லவா? ஒருவர் அழிவின் பிடியில் சிக்கி இருக்கும் போது என்னால் எப்படி செயலாற்றாமல் அமைதி காக்க இயலும்? நீ கூறுவதும் சரிதான். அழிவின் பிடியில் சிக்கி இருப்பவர்களை நீ காக்க நினைத்தால் உனக்கு என்ன தேவை என்பது நினைவிருக்கிறதா?
கூற விழைவது எனக்கு நன்றாக புரிகிறது அண்ணா. நான் அன்னையின் அனுமதியை முதலில் பெற வேண்டும். இப்போதே நான் அன்னையிடம் செல்கிறேன். ஈசனே, அந்த மகிஷாசுரன் பராக்கிரமமும் பெரும் சக்தியும் கொண்டவனாக இருக்கின்றான். அவனோடு யுத்தம் புரிவது இயலாத காரியமாக இருக்கிறது. அவன் தேவர்களால் வெல்ல முடியாத அளவிற்கு தன்னுடைய அசுர சக்திகளோடு யுத்தம் புரிகிறான். சக்தியின் ஒளிவடிவாய் நிற்கும் தாங்களே எங்களுக்கு உதவி புரிய வேண்டும். தேவர்களின் சேனாதிபதியாகிய முருகனின் துணை எங்களுக்கு இப்போது தேவைப்படுகிறது. விஸ்வகர்மா, முருகன் பால்மனம் மாறாத பாலகன் என்பதை தாங்கள் மறந்துவிட்டீர்களா? குழந்தையாகிய அவன் மீண்டும் மீண்டும் யுத்தகளம் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த முறை நான் ஒருபோதும் முருகன் யுத்தகளம் செல்ல அனுமதிக்க மாட்டேன். நான் ஏன் யுத்தக்களம் செல்லக்கூடாது? தங்களிடம் இப்படி கேள்வி கேட்பதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் ஆர்வத்தின் மிகுதியால் கேட்கிறேன். உன் குருதேவர் துர்வாச முனிவரை காப்பதற்காக நீ விகதாசுரனோடு யுத்தம் புரிந்தாய். கிராம மக்களை காப்பதற்காக நீ கடங்காசுரனோடு யுத்தம் புரிந்தாய். இப்போது தேவர்களை காப்பதற்காக மகிஷாசுரனோடு யுத்தம் புரிய விரும்புகிறாய். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்கடவுள் முருகன் தொடர்கிறது. இப்போது தேவர்களை காப்பதற்காக மகிஷாசுரனோடு யுத்தம் புரிய விரும்புகிறாய். ஆனால் மகிஷாசுரன் எத்தனை ஆபத்தானவன் என்பதை நீ அறிவாயா? அவனுடைய அதிபயங்கர மாய சக்தியால் அக்னி தேவனும் வாயு தேவனும் தேவகுரு பிரகஸ்பதியும் தோற்று நிற்கிறார்கள். ஆனால் அன்னையே. முருகா, மற்றவர்களின் நலனுக்காக உன்னால் முடிந்ததையெல்லாம் நீ புரிந்து விட்டாய். இப்போது உன் மீது பேரன்பு கொண்டுள்ள உன்னுடைய அன்னையின் நலனுக்காக நீ ஒன்றை புரிந்தாக வேண்டும். என் மைந்தன் மிகுந்த பாதுகாப்போடு இருக்க வேண்டும். அவன் வாழ்வே யுத்த களத்தில் போராடுவதாக இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே கூறியது போல், ஒரு தாயின் இளகிய இதயம் தன் புத்திரன் யுத்த களத்தில் அபாயங்களை சந்திப்பதை ஒருபோதும் ஏற்பதில்லை. முருகா, என் செல்வமே, நீ தேவர்களின் சேனாதிபதியாக இருக்கலாம், மக்கள் கொண்டாடும் இறைவனாக இருக்கலாம், ஆனால் தன் புத்திரன் மீது அன்பை பொழியும் ஒரு எளிய பெண்ணின் மகன் நீ என்பதை
மறந்து விடாதே. அந்த எளிய பெண் உன் தாய்தான் முருகா. இதோ இந்த நிலவரைகள் தான் இவர்களுக்கு பொருத்தமான இடம். இப்போது இவர்களின் தகுதி என்ன என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். மகிஷாசுரா, இவர்களை ஏன் இங்கு கவர்ந்து வந்தாய்? இவர்களை அங்கேயே அழித்திருக்கலாமே. தாரகாசுரா, அங்கேதான் இருக்கிறது எனது சூட்சமம். என் சித்திரவதைகளுக்கு ஆளாகும் இவர்களை காப்பாற்ற ஒன்று அந்த இந்திரன் இங்கு வருவான், இல்லை உன் பிரியத்திற்குரிய முருகன் இங்கு வருவார். இருவரில் யார் வந்தாலும் வெற்றி எனக்குத்தான். என் திட்டம் எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை நீ பொறுத்திருந்து பார். நானும் அந்த முருகனை காண மிகவும் ஆவலோடு தான் இருக்கின்றேன். அரசே, வணக்கம். கைலாயத்தில் நீ என்ன கண்டாய்? அரசே, நான் கைலாயத்தில் குழந்தை வடிவில் அந்த முருகனை கண்டேன். ஆனால் நாம் நினைப்பது போல் அவன் சாதாரண குழந்தை அல்ல. அபார சக்திகள் கொண்டவன் அந்த முருகன். அரசே, உண்மையில் அந்த சிறுவன் முருகன் தங்களோடு யுத்தம் செய்ய தகுதி கொண்டவன்தான். மகிஷாசுரா, அந்த முருகன் தான் உனக்கு காலன். உங்கள் மரணத்திற்கு வழிவகுக்கப் போவதும் அந்த முருகனே. பிறகு ஏன் என் முன்னே வர மறுக்கிறான் அந்த முருகன்? காரணம், அந்த முருகனின் அன்னை பார்வதி முருகன் யுத்தகளம் வரக்கூடாதென்று முருகனுக்கு அவள் கட்டுப்பாடு விதித்திருக்கிறாள். ஒரு பெண்ணின் சொல்லுக்கு யுத்த களம் செல்லும் வீரன் கட்டுப்படுவதா? வெட்கம், அவமானம். ஒரு பெண்ணுக்கு அந்த மரியாதையோ தகுதியோ என்றுமே இல்லை. ஆகவே பார்வதிக்கும் அந்த தகுதி இல்லை. அடே அசுரனே, உன் நாவில் சனி பகவான் வந்து அமர்ந்து விட்டார். இனி உன் மரணத்தை தடுக்கவே இயலாது. இனி ஒரு வார்த்தை கூட அன்னை பார்வதி குறித்து பேசிவிடாதே. அது உனக்கு விரைவில் அனர்த்தத்தை விளைவிக்கும். எங்கள் அன்னை பார்வதியே மகாசக்தி, அவளே மகாகாளி. அதர்மத்தை அழிக்கும் ஆதி பராசக்தியும் அவளே. சிவனின் பாதியாய் நிற்கும் அர்த்தநாரீஸ்வரியும் அவளே. கனவிலும் நீ அன்னை பார்வதி தேவியின் பெயரை உச்சரித்து விடாதே. அவளின் மகாசக்தியை நீ அறிய மாட்டாய். ருத்ர தேவியாய் நின்று ஊழிக்கூத்தாடும் எம் அன்னை பத்ரகாளியின் கடைக்கண் பட்டாலே நீ எரிந்து சாம்பலாகி விடுவாய். எனில் நான் அந்த மகாசக்தி படைத்த அந்த மங்கையை உடனே பார்க்க வேண்டும். நான் அந்த முருகனை சந்திப்பதற்கு முன் அவன் அன்னை பார்வதியை சந்திக்க வேண்டும். பார்வதி,
மிகுந்த வீரமும் தீரமும் அழகும் பொருந்திய அவள் என் அரண்மனையை அலங்கரிக்க வேண்டும். அவள் இருக்க வேண்டியது ஈழி நிலையில் உள்ள கைலாயத்தில் அல்ல. மகிஷாசுரா, நீ அழைப்பு விடுப்பது பெண்ணுக்கல்ல, பெரும் பிரபஞ்ச சக்திக்கு. நீ தழுவ நினைப்பது மங்கையை அல்ல, மரணத்தை. விநாச காலம் வந்துவிட்டால் புத்தி நாசமாகும் என்பது உன்னளவில் மிக சரியாகத்தான் உள்ளது. உன் நாவிலிருந்து உதிரும் ஒவ்வொரு சொல்லையும் எங்கள் காலதேவியே சொல்ல வைக்கிறார். காரிருள் கூந்தலும் கொடுவாள் விழிகளும் திருசூலமேந்திய கரங்களுடைய கொடும் சீற்றம் கொண்ட கொற்றவை உன் குருதியை பருகாமல் விடமாட்டாள். அப்படியா? நீங்கள் அனைவரும் அந்த பார்வதியை பற்றி கூற கூற எனக்கு அவள் மீது மையல் பொங்குகிறது. அந்த வீர பெண்ணை உடனே காண என் விழிகள் துடிக்கின்றன. அன்னை ஏன் என் மீது இத்தனை கவலை கொள்கிறார்கள்? சவால் நிறைந்த யுத்தங்களை எதிர்கொள்ள தேவையான பலம் என்னிடம் இல்லை என்று ஏன் அன்னை நினைக்கிறார்கள்? என்னை ஏன் சக்தியற்றவனாக கருதுகிறார்? அவரே ஒரு மகாசக்தி அல்லவா? தன்னை இலகிய இதயம் படைத்த எளிய பெண்ணாக ஏன் கருதுகிறார்கள்? ஆண்களை விட அதீத சக்தி படைத்தவர்கள் பெண்கள் தான் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் பெண்களுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. பெண்கள் பொறுமையின் சிகரமாக இருப்பதால் அது வெளிப்படுவதில்லை. நான் தாய்மையின் வடிவில் மகாசக்தியை காண்கிறேன். ஆனால் அன்னையை பாதிப்படைய கூடியவராக நான் ஒருபோதும் கண்டதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அத்தனை பெண்களும் பலவீனத்தின் அம்சமே. வலிமையுற்ற ஆணுக்கு கீழ் அடிமையாக வாழ வேண்டியதே அவர்களின் விதி பயன். இதற்கு ஒருபோதும் அந்த பார்வதி விதிவிலக்காக இருக்க முடியாது. தமராசுரா, நீ மீண்டும் கைலாயம் செல். அந்த பார்வதியை பற்றி உடனே அறிந்து வா. ஒவ்வொரு கணமும் அவளை நீங்காது உளவு செய். அவளின் ஒவ்வொரு அசைவையும் நான் அறிய வேண்டும். அந்த பார்வதியின் பலம், பலவீனம், அவளின் தோற்றம், குணம் இவையாவையும் அறிந்து வா. பார்வதியை பற்றி இந்த தேவர்கள் புகழ புகழ அவள் மீது எனக்கு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்படுகிறது. முருகனை கொல்வதை விட, அந்த இந்திரனை பழிதீர்ப்பதை விட எனக்கு இப்போது பார்வதியின் தரிசனமே அவசியம் என்று தோன்றுகிறது. பார்வதி, அன்னை பார்வதி முருகனின் தாய். அவரது எண்ணத்திற்கு மாறாக நம்மால் செயல்பட முடியாது. ஆகவே இப்போது தேவர்கள் மற்றும் தேவகுரு பிரகஸ்பதியை மீட்க வேண்டிய கடமை தங்களின் கரங்களில் உள்ளது. நாம் சென்று மகிஷாசுரனோடு யுத்தம் செய்வோம்.
நம் தேவகுரு பிரகஸ்பதியை மகிஷாசுரன் பிடியிலிருந்து மீட்போம். எது நடந்தாலும் சரி, நாம் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டே தீர வேண்டும். அதே நேரத்தில் தேவகுருவிற்கும் அக்னி தேவனுக்கும் வாயு தேவனுக்கும் சக்தி உண்டு. அவர்களின் சக்தியும் நாம் யுத்தம் புரிய பயன்படும். நாம் இப்பொழுதே புறப்பட வேண்டும். ஆயத்த ஏற்பாடுகளை தாங்கள் உடனே மேற்கொள்ளுங்கள். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. அன்னையே, முருகா, நிறை மதியும் நீங்கா புகழும் குறைவில்லா ஞானமும் குன்றா வீரமும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். குமரா, நீ இன்று அதிகாலையில் விழித்து விட்டாயே. நேற்று இரவு எத்தடையமின்றி ஆழ்ந்த நித்திரை கொண்டாய் அல்லவா? நேற்று இரவு நடந்ததை அன்னையிடம் கூறக்கூடாது. அதே சமயம் பொய்யுரைக்கவும் கூடாது. என்ன செய்வது? என்ன யோசிக்கின்றாய் அன்னையே? முழு இரவும் என்னால் ஆழ்ந்து உறங்க இயலவில்லை. ஏன், உனக்கு பசித்ததா? இல்லை, மகிஷாசுரன் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது என்று நான் கூறியதை எண்ணி வருந்தினாயா? அன்னையே, என்னால் எப்படி நிம்மதியாக உறங்க இயலும்? எப்பிழையும் புரியாமல் மரணத்தை தழுவும் அப்பாவி மக்களின் துயரம் நேற்று என் மனதில் நிழலாடியது. சிறையில் வாடி வரும் தேவர்களின் துயரம் மிகுந்த வதனம் என் தூக்கத்தை கெடுத்துவிட்டது. எக்குற்றமும் புரியாமல் அசுரர்களின் பிடியில் சிக்கி சித்திரவதை அனுபவிக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் துன்பம் என்னை துவள வைத்து விட்டது. இன்று அசுரன் மகிஷாசுரன் பிடியில் அகிலம். ஆகவே என்னால் உறங்க இயலவில்லை தாயே. என் செல்வமே, நீ குழந்தை என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறாய். உன் பெஞ்சு மனதிற்குள் ஏன் இத்தனை துயரங்களை ஏந்திக் கொள்கிறாய்? இந்த அகிலத்தை காக்க உனக்கு முன்னே மூத்தோர் பலருண்டு. நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களான நாங்களும் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம். காலம் வரும், கால தேவனாக நின்று இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் மகாதேவர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பார். நான் மகாதேவரை நம்புகிறேன். நீயும் அவரை நம்பத்தான் வேண்டும். ஆனால் நீ இப்போது கல்வி பயில வேண்டிய வயதில் இருக்கின்றாய். உன் கவனம் முழுவதும் கல்வியில் உறைந்திருக்க வேண்டும். நீ பயில வேண்டியதை உனக்கு கணேசன் போதிப்பான். ஆனால் அன்னையே. முருகா, இது குறித்து நான் இதற்கு மேல் விவாதிக்க விரும்பவில்லை. என் முடிவு இறுதியானது. அதில் எந்த மாற்றத்தையும் நீ எதிர்பார்க்காதே. இனிமேல் இது குறித்து நீ என்னிடம் கேள்வி எழுப்பக்கூடாது. இப்போது என்னோடு வா. பசியார உணவருந்து, நந்தியோடும் வாகனமான ஆட்டோடும் ஓடியாடி விளையாடு. கணேசனோடு பாடத்தை பயில். நீ குழந்தை என்பதை மறந்துவிடாதே. உன் அகவைக்கு மிஞ்சிய செயல் வேண்டாம். அதில் உன் அன்னைக்கு விருப்பமில்லை. மனநிலையை புரிந்து கொள்ள மறுக்கிறார். செவி கொடுத்து கேட்க கூட அன்னை ஆயத்தமாக இல்லை. ஆனால் இப்போது நான் என்ன செய்வது?
ஒரு புறம் தேவர்களின் தேவ சேனாதிபதியாக என் கடமையை ஆற்ற வேண்டும். இன்னொரு புறம் ஒரு நல்ல மைந்தனாக அன்னையின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். நான் மகாதேவரை நம்புகிறேன். நீயும் அவரை நம்பத்தான் வேண்டும். நான் தந்தையிடம் இது குறித்து ஆலோசனை செய்ய வேண்டும். அவர் நிச்சயம் எனக்கு வழிகாட்டுவார். இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்று எனக்கு எடுத்துரைப்பார். முருகன் நிலை பெரும் இக்கட்டான நிலை தந்தையே. ஒரு புறம் தேவசேனாதிபதியாக தேவர்களை காக்க வேண்டிய கடமை அவனை அழைக்கிறது. மறுபுறம் உண்மையான புத்திரனாக அன்னையின் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டி உள்ளது. இருபுறமும் சிக்கிக்கொண்டு தடுமாறுகிறான் கந்தன். முருகன் யுத்தகலம் செல்வதற்கு அன்னை நிச்சயம் அனுமதிக்க மாட்டார். எனவே முருகனின் பொருட்டு நானே யுத்தகலம் செல்ல ஆயத்தமாகிறேன். உன் அக்கறையும் பொறுப்புணர்வும் எனக்கு நன்றாக புரிகிறது கணேசா. தேவர்கள் மற்றும் உன் தம்பி முருகன், அவர்களை பற்றி நீ மிகவும் கவலை கொண்டிருக்கிறாய். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. தேவர்கள் மற்றும் உன் தம்பி முருகன், அவர்களை பற்றி நீ மிகவும் கவலை கொண்டிருக்கிறாய். விக்னஹாரனாக விளங்கி விக்னங்களை தீர்க்க விரும்புகிறாய். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நியதி இருக்கிறதல்லவா? நியதியின்படி அச்செயல் தன் வழியே அரங்கேறும். யுத்த நியதியின்படி தேவர்களின் சேனாதிபதி முருகனே யுத்தகளம் செல்ல வேண்டும். என்னால் இதை முருகனிடத்தில் எடுத்தியம்ப இயலாது. ஏனென்றால் முருகன் தன் அன்னை பார்வதியின் அன்பினால் கட்டுண்டு கிடக்கிறான். நாராயண நாராயண அடியேன் பணிகிறேன். ஈசனே, எம்பெருமானே, நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. தேவர்கள் அனைவரும் மகிஷாசுரனோடு யுத்தம் புரிய சென்று விட்டார்கள். ஆனால் மகிஷாசுரனை வெல்லவே இயலாது என்பதை நாங்கள் அனைவரும் நன்கு அறிவோம். இனி என்ன நடக்கும் என்பதை தாங்கள் ஒருவரே அறிவீர்கள். எனில் நானே மகிஷாசுரனோடு யுத்தம் புரிய வேண்டும் என்று தந்தையும் உறுதியாக நம்புகிறார். நானே கதி என்று தேவர்களும் என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ அவர்களுக்கு உதவி புரிய வாய்ப்பில்லாமல் இருக்கிறேன். மகிஷாசுரா, வெளியே வா! உனது அகந்தையும் அகங்காரமும் இன்றோடு ஒழிய போகிறது. தேவர்கள் தானே உனக்கு சத்ரு, தேவர்கள் தானே உனக்கு பகை. தேவர்களோடு தானே நீ யுத்தம் புரிய வேண்டும். இதோ தேவர்களின் அரசன் தேவேந்திரன் வந்திருக்கிறேன். வா, உனக்கு துணிவிருந்தால் வந்து என்னோடு யுத்தம் செய். இது மூவரை என்னிடமிருந்து காப்பாற்ற 33 கோடி தேவர்களும் இப்போது என்னிடம் வந்து வசமாக சிக்கிக் கொண்டீர்கள். தேவர்களே,
உங்களுக்கு இந்த மகிஷாசுரன் மீது அளவு கடந்த அன்பு. இல்லையென்றால் என் கையிலே மாண்டு மடிய வேண்டும் என்று ஆவலோடு என்னை தேடி ஓடி இப்படி வந்திருப்பீர்களா? யார் மாண்டு மடிய போவது, யார் வாழ்வாங்கு வாழப்போவது என்பதை இறுதியில் காண்போம். வீர உரையும் சொல்வீச்சும் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் எனக்கு என்ன வியப்பு என்றால் தேவர்களின் அரசன் என்று சொல்லிக் கொள்ளும் நீ இம்முறை யுத்த களத்தில் முன்னே வந்து நிற்பது எப்படி? எங்கே அந்த பொடியன்? தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சிறுவனின் பின்னே ஒளிந்து கொண்டு அவனுக்கு தேவ சேனாதிபதி என்று பதவியை வழங்கினீர்களே, எங்கே உங்கள் தேவ சேனாதிபதி? யுத்தத்திற்கு பயந்து அவன் தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டானா? தேவர்களின் அரசன் தேவேந்திரன் நானே இங்கு இருக்கிறேன். எதற்காக நீ எங்கள் தேவ சேனாதிபதி முருகனை தேடுகிறாய்? நீ மாவீரன் என்றால் வா, வந்து என்னோடு யுத்தம் செய்து உன்னால் முடிந்தால் உனது வஞ்சத்தை தீர்த்துக்கொள். ஓ, மிகவும் நல்லது. யுத்தம் என்றால் முன்னே வந்து நிற்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தானா அந்த சிறுவன் முருகன்? ஏனென்றால் நீ யுத்தம் என்றால் மும்மூர்த்திகளின் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்வாயே. எப்படியோ இப்போதாவது உனக்கு வீரம் வந்ததே, எனக்கு மகிழ்ச்சி. என்னோடு யுத்தம் புரிய வேண்டுமா? வா! இறைவன், இயற்கை, மனிதர் என எல்லாவற்றிலும் அழகை காணலாம். அழகு போற்றுதலுக்குரியது, கவர்ந்து செல்வதற்கானதல்ல.